Hi friends, welcome back to my channel Spicy Dora. இன்னைக்கு நம்ம சேனல்ல நமக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச பானி பூரி ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் 1 கப் ரவை, 1 கப் மைதா, தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா. இதோட ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையால இதை நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது மேல ஆயில் அப்ளை பண்ணி சோக் பண்ணிடலாம். இது 20 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம பானி பூரிக்கு தேவையான பானி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 துண்டு இஞ்சி, 2 மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 1/2 லெமன் ஜூஸ் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்துல இதை வடிகட்டிக்கலாம். மிக்ஸி ஜார்ல தண்ணி ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி வடிகட்டிக்கலாம். வடிகட்டியில இருக்கிறத வேஸ்ட் ஆக போறது இல்லை, இதை அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா இதுல தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பானி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஸ்டஃபிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்றை வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. அரைக்கும் போது நம்ம எடுத்து வச்சதையும் இங்கே நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம பானி பூரியோட பூரியை ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லாவே சோக் ஆயிருச்சு, 20 மினிட்ஸ் ஆகிருச்சு. இப்போ ரவுண்ட் பண்ணிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஒட்டாம இருக்கிறதுக்காக மைதாவை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த பூரி ரொம்ப லேசா இருக்க கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கனமாவே இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி சின்னதான ஒரு மூடியை வச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். கனமா இருந்தாதான் பூரி பூஷின்னு வரும். இந்த அளவுக்கு கனமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு கடாயில ஆயில நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே பூரிய போட்டுடலாம். எண்ணெயை இந்த மாதிரி பூரி மேல தெளிச்சிட்டே இருந்தா பூரி நல்லா பூஷின்னு ஆகிரும். இத நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. எல்லா பூரியையும் இதே மெத்தட்ல பூஷின்னு பொரிச்சுக்கலாம். இந்த பூரி எல்லாம் கோல்டன் பிரவுன் கலர் ஆன உடனே ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹோம்மேட் பானிபூரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் எப்படி பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். நடுவுல ஸ்பூன் வச்சு கொஞ்சமா உடைச்சி விட்டுட்டு ஸ்டஃபிங்கை அது உள்ள வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா அதுல வெங்காயம் வச்சுட்டு அதுக்கு மேல நம்மளோட பானிய ஊத்திக்கலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.